ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எங்க ஊரின் பாரம்பரிய பண்டமான கோதுமை பணியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ஊர்ல சீருக்கு செய்து கொடுப்பாங்க பயணம் போகும்போது செய்து கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலஞ்சு பேர் இந்த குறிப்பை செய்து காட்டுங்கம்மான்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த பகிர்வு வாங்கு கிச்சன் போலாம் தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு கோதுமை பணியம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றேன் அரை கிலோ கோதுமை மாவு கால் கிலோ ரவை கிராம் சீனி எடுத்திருக்கேன் அரைக்காயின் தேங்காய் பால் முட்டை ரெண்டு மேஜைக்கரண்டி தயிர் கால் தேக்கரண்டி சோடா உப்பு கால் தேக்கரண்டி சாதாரண உப்பு இதுதான் தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம முன்னூத்தி ஐம்பது கிராம் சீனி எடுத்திருக்கோம்ல அத ஒரு பவுல்ல போட்டு ரெண்டு முட்டை அதையும் சேர்த்துக்கலாம் அரை தேங்காயோட பால் திக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இப்ப இந்த சீனி முட்டை தேங்காய் பால் சேர்த்து நல்லா அடிக்கணும் ஹேண்ட் பிளண்டர் வச்சியும் நம்ம பிளண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம் கை வலிக்கும் நினைக்கிறவங்க எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் சீனி முட்டை தேங்காய் பால் எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து சீனி கரையணும் சீனி கரையிறது ரொம்ப முக்கியம் நல்ல நுரைபங்க அடிச்சுக்கோங்க நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இத எடுத்து வச்சிடலாம் மாவு பிணையுறதுக்கு இதை யூஸ் பண்ண போறோம் இப்ப ஒரு பவுல்ல அரை கிலோ கோதுமை மாவு எடுக்கிறேன் கா கிலோ ரவை சேர்த்துக்கலாம் கோதுமை மாவோட கா கிலோ ரவை அரை கிலோவுக்கு கால் கிலோ இப்போ கால் தேக்கரண்டி சோடா உப்பு சோடா உப்பு கால் தேக்கரண்டி போதும் அதிகம் போட்டீங்கன்னா வெடிக்கும் இப்போ கால் தேக்கரண்டி சாதாரண உப்பு சுவைக்காக சேர்க்கிறோம் இப்ப கோதுமை மாவு ரவை சோடா உப்பு உப்பெல்லாம் கலரணும் அதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப ரெண்டு மேஜை கரண்டி தயிர் சேர்த்துடலாம் இது சாஃப்ட்னஸ்க்காக அதுக்கு மேல சேர்த்துறாதீங்க புளிப்பு தயிர் சேர்க்கக்கூடாது நார்மல் தயிர் கெட்டி தயிர் இப்போ அடிச்சு வச்சிருக்கிற முட்டை தேங்காய் பால் சீனி கலவையே சேர்த்திடலாம் சேர்த்து இந்த மாவை நல்லா பிணையணும் இது வந்து நைட்டு பிணைஞ்சு வச்சு காலையில சுடலாம் அல்லது காலையில பிணைஞ்சி வச்சு நைட்டு சுடலாம் பன்னிரெண்டு மணி நேரமாவது இந்த மாவு பிணைஞ்சு ஊறணும் அது கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்க பன்னெண்டு மணி நேரம் ஊற விடணும் இப்ப மாவு வந்து பிணைஞ்சிட்ருக்கோம் நல்ல எல்லாம் கலக்கற மாதிரி கையை வச்சு நல்லா பிணைங்க கையை வச்சு பிணையணும் ஆகப்பையை வச்சுலாம் கிண்டாதீங்க கையை வச்சே பிணைங்க அப்பதான் நல்லா பிணைய முடியும் இந்த கையை வச்சு பிணையிறது ஒரு ருசி அதனால கையை வச்சு பிணைஞ்சிக்கோங்க இப்ப இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நாலு டு அஞ்சு மேஜை கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் நம்ம ஊற வைக்கணும் ஒரு சிலர் நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் கூட சேர்ப்பாங்க நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் செய்திருக்கேன் எண்ணெயெல்லாம் நான் அதிகம் சேர்க்கலை தேங்காய் எண்ணெய் சோ ஒரு நாலஞ்சு கரண்டி நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து திரும்ப பிணைஞ்சு முடி வைக்க போறேன் இப்போ வந்து மாவை எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி பிளஞ்சாச்சு பாருங்க ஆனால் ஒட்டுது பாருங்க இப்போ இப்படி ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் நாம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் மற்ற எண்ணெய் சேர்க்காதீங்க நல்லா மனமா இருக்கும் இந்த தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தான் அந்த பனியமே ருசியா இருக்கும் இப்ப தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உருகணும் அது வந்து திக்கா இருந்துச்சு ஸோ நான் அதை கொஞ்சம் வார்ம் பண்ணி இப்ப சேர்க்கிறேன் பாருங்க மறைச்சக்கு தேங்காய் எண்ணெய் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த எண்ணெய் இப்ப இந்த எண்ணெயை சேர்த்து நம்ம நல்ல திரும்ப ஒரு தடவை பெரட்டி மூடி வச்சிடலாம் இப்போ மறுநாள் காலையில நம்ம மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்ல ஆயிடும் மறுநாள் காலையில நம்ம திறந்து பாக்குறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்ப கையில மாவு ஒட்டவே இல்ல இந்த ரவை கோதுமை எல்லாம் ஊறிக்கிட்டு எல்லாம் போட்டிருக்கோம் முட்டை சீனி பால் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு சாஃப்டா இருக்கும் இப்ப அத நல்லா குழைக்கணும் கொழைச்சிட்டு சுடும்போது பனியம் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப இந்த மாவுல வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் பனியம் ஒரு நாற்பது பனியமாவது சுடலாம் நீங்க எந்த சைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி எண்ணிக்கை வரும் இப்போ மாவை குழைச்சிட்டு இப்படி நீளமா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து உருட்டுறதுக்கு வசதியா இருக்கும் தான் இப்போ இத வந்து நம்ம வந்து நம்ம சைஸுக்கு தகுந்தபடி பிரிச்சுக்கலாம் நான் ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவு மாவா நான் பிரிச்சுக்கிட்டேன் பிரிச்சுதான் நான் வந்து பனியன் சுட்டேன் இப்படியே வந்து இருக்கிற மாவை ஃபுல்லா இப்படி பிரித்து வச்சுக்கலாம் முதல்ல ஒரு இருபது உருண்டையா பிரிச்சுக்கோங்க அந்த இருபது உருண்டைய ஒன் ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து ரெண்டா பிரிச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்க வந்து ஒரு கிலோ கோதுமை போட்டீங்கன்னா அரை கிலோ ரவை போடணும் முக்கால் கிலோ சீனி போடணும் நான் இப்போ அரை கிலோ கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கால் கிலோ ரவை சேர்த்திருக்கேன் முன்னூத்தி கிராம் நான் வந்து சீனி சேர்த்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சீனி உங்கள் அளவுக்கு இப்படி நல்லா நைஸாக உருட்டிக்கணும் இப்படியே எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சிடலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய டிப்ஸ்லாம் இடையில இருக்கு இது பாரம்பரிய குறிப்பு முறைப்படி செய்தாதான் சூப்பராக வரும் நீங்கள் வந்து கோதுமை மாவில் நாங்கள் செய்வோம் ஒரு சிலர் வந்து மைதா மாவுல செய்வாங்க மைதா மாவுல செஞ்சா அது வேற ருசி தான் ஆனா பட் அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறதுனால நம்ம கோதுமை மாவுலையே செய்யறது நல்லது இப்போ உருட்டி வச்சிட்டோம் இப்படி சின்ன சின்ன அந்த உருண்டையெல்லாம் வந்து தட்டி வச்சுக்கணும் என்ன காய்தான்னு முதல்ல ஒரு சின்ன ஒரு உருண்டைய தட்டி போட்டு பாருங்க நல்ல பொங்கி அழகா வந்துச்சுன்னா நம்ம பணியம் சுட ஆரம்பிச்சிடலாம் இப்படி சின்னதாக உள்ளங்கை அளவு தட்டிக்கோங்க ஒரு பெரிய லிமிச்சப்பழம் அளவு எடுத்து இப்படி உள்ளங்கை அளவு தட்டி நம்ம சுடணும் முதல்ல இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நான் முக்கால் லிட்டர் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் காய வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டணும் தட்டி போடணும் அதாவது தட்டும்போது பனியம் வந்து வெடிக்கக்கூடாது வெடிப்பில்லாமல் தட்டணும் சாஃப்டாக தட்டணும் பாருங்கள் இப்போ பனியம் நல்லா பக்குவமாக வந்திருக்கு இப்போ முதல்ல அந்த சின்னதா போட்டோம்ல பொறிஞ்சிடுச்சு இப்ப பனியமும் பொறிஞ்சிடுச்சு பாருங்க எண்ணெயே குடிக்கல அவ்வளவு பக்குவமா வந்தது இப்போ எடுத்துடலாம் சூப்பரா இருந்துச்சு கோதுமை பனியம் நீங்க வந்து முதல்ல ஒரு மூணு போட்டு பாருங்க அப்புறம் ஒரு நாலா அஞ்சாவோ நீங்க வந்து போட்டு சுட்டு எடுக்கலாம் இது வந்து வச்சு சாப்பிடணும் முத நாள் சுட்டிங்கன்னா ஒரு நாளாவது வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்படி சின்ன சின்ன உருட்டையா உருட்டி கையால அழுத்தினீங்கன்னா நல்லா ரவுண்டா வரும் இப்போ எண்ணெயில நம்ம பூரி போடுற மாதிரிதான் போட்டு நம்ம இப்படி அமுத்தி அமுத்தி விட்டா நல்லா பொங்கிக்கிட்டு வரும் நீங்க வந்து கையில போட்டா கவனமா போடணும் இல்லாட்டி அகப்பையில வச்சே உள்ள போட்டுருங்க எண்ணெயில ஏன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும் ஆயில் நம்ம போடும்போது தெரிக்க சான்ஸ் இருக்கு திருப்பும் போது ஓரத்துல கொண்டு வந்து திருப்புங்க ல்லாட்டி மேலே எண்ணெய் தெரிச்சிடும் பனியம் சுடும்போது ரொம்ப கவனமா சுடணும் எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க எண்ணெயே குடிக்கல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதே மாதிரி பக்குவமா நீங்க சுட்டு எடுத்துக்கோங்க பொன் நிறத்துல வரணும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல உள்ளுக்குள்ள இருக்கிற மாவு வேகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுப்ப நிதானமா வச்சு பனியத்தை சுட்டு எடுக்கணும் சூப்பரா வந்திருக்கு கோதுமை பனியம் இப்ப எல்லாரும் ஈஸியா கோதுமை பனியம் செய்திருவீங்க பாருங்க பிச்சு காட்டுறேன் எவ்வளவு சாஃப்டா உள்ள இருக்குன்னு சொல்லி மைதாலையும் செய்யலாம் கோதுமையிலயும் செய்யலாம் ஆனா கோதுமையில செய்யறது ஆரோக்கியம் சுட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆற வச்சிருங்க சின்ன உருண்டையா போட்டா சின்ன பணியமா வரும் அப்பனா நம்ம ஒரு ஆறு பனியம் கூட இந்த சட்டியில போடலாம் எண்ணெய் குறையவே இல்லை பாருங்க எண்ணெய் அப்படியே இருக்கு நான் ஊத்துன எண்ணெய் பனியம் எண்ணெயே குடிக்கவே இல்லை பொதுவா கடையில வாங்குற பணியம் வந்து என்ன குடிச்சுக்கிட்டு அப்படியே சொத சொதன்னு என்ன வடியும் ஆனால் சாப்டா இருக்கும் நம்ம வீட்டில் போடும்போது என்ன குடிக்காது நம்ம ஆரோக்கியமா செய்கிறோங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் அதனால வீட்டுல பாருங்க உங்களுக்கு நிச்சயம் இந்த பகிர்வு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்